குருணையிலேயே இருந்த கவனமானது இனிமேல் எதுக்கு மாறணும், கருணைக்கு மாறணும். அதே குருணையை இன்னொருத்தனை கொடுத்தீங்கன்னா கருணை முடிஞ்சு போச்சு. பணிவு தன்னடக்கம்னா என்ன, அகங்காரம் குறைந்து கொண்டே போகிறதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு சில பேர் பணிவு தன்னடக்கமாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, ஆனால் மனசு ஃபுல்லாக நான் யாருன்னு எனக்கு தெரியும் தான், நான் வேறு லெவல். ஆன்மீகம் என்பது நெருப்பில் நடந்து படுத்து உருளுவதை போன்றதுன்றான். நெருப்பில் நடந்து படுத்து உருண்டா எப்படி இருக்கும், யூ மஸ்ட் நோ ஹூ யூ ஆர். நீங்கள் யாருன்றது புரிஞ்சுட்டிங்கன்னா இது வராது, இந்த திமிர்த்தனம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. இவ்வளோ நாள் நம்ம குருணைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தோம். தெரியும்ல குருணைன்னு என்னென்னு, அரிசி. எப்படா சாப்பாடு கிடைக்கும், எப்படா நமக்கு ஏதாவது கிடைக்குமா, அரிசியிலேயே இருந்த அந்த கவனமானது, குருணையிலேயே இருந்த கவனமானது இனிமேல் எதுக்கு மாறணும், கருணைக்கு மாறணும். அதே குருணையை இன்னொருத்தனை கொடுத்தீங்கன்னா கருணை முடிஞ்சு போச்சு. அந்த அரிசியை எனக்காக வச்சேன் அப்படின்னா சுயநலம், அந்த அரிசியை பொங்கி சாதமாக மாற்றி இன்னொருத்தனுக்காக நான் கொடுத்தன, அதுக்கு பேர் என்ன, கருணை. இங்கு நாம் கருணையை கற்றுக்கொள்வதற்காக மட்டும்தான் வந்திருக்கிறோம். இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் ஏதோ நானே உணர்ந்து ஏதோ நான் தான் மொத்தத்தையும் கண்டுபிடிச்சேன்னு நீங்கள் நிச்சயமாக நினைக்கக்கூடாது. இறைவன் அருளால், இறைவன் கொடுத்த உடலால், இறைவனின் மனதால், இறைவனின் கருணையால் இறைவனே உங்களுக்கு கொடுக்கிறார். இதுதான் உண்மை. இதை நான் தன்னடக்கத்தில் பேசலை, இதை நான் வந்து பணிவில் பேசலை, இதுதான் சத்தியம். பணிவு தன்னடக்கம் என்பதே என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உண்மையை உணர்ந்தவனுக்கு இன்னொரு பேர் பணிவு தன்னடக்கம்னு அர்த்தம். ஏன்னா பணிவு தன்னடக்கம்னா என்ன, அகங்காரம் குறைந்து கொண்டே போகிறதுன்னு அர்த்தம். பணிவு தன்னடக்கம்னா என்ன அர்த்தம், அகங்காரம் குறைந்து கொண்டே போகிறது. அது எப்படி, பணிவு தன்னடக்கமாக இருந்தால் எப்படி அகங்காரம் குறையும், தோணுதா தோணலையா? பணிவு தன்னடக்கமாக இருக்கணுன்றீங்க. பணிவு தன்னடக்கமாக இருந்தால், அதாவது ஒரு சில பேர் பணிவு தன்னடக்கமாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, ஆனால் மனசு ஃபுல்லாக நான் யாருன்னு எனக்கு தெரியும் தான், நான் வேறு லெவல், நான் ரொம்ப ரொம்ப திறமையான ஆள், என்னுடைய லெவலே வேறு, என்னோடய திங்கிங்கே வேறு, என் குவாலிட்டியே வேறேன்னு யார் நினைப்பாங்க, ஒரு சில பேர் நினைப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாயளவில் மட்டும் பணிவு தன்னடக்கம் இருக்கக்கூடாது, நடிப்பளவில் மட்டும் பணிவு தன்னடக்கம் இருக்கக்கூடாது. பணிவு தன்னடக்கம் எதில் இருக்கணும், உணர்வு ரீதியாக இருக்க வேண்டும், கிரவுண்டடாக இருக்கணும். நம்ம கிரவுண்டடாக இருக்கணும். எப்போ அந்த கிரவுண்டடாக இருக்கக்கூடிய தன்மை வரும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் படைத்தது இறைவன் மட்டும்தான்றதை எப்போ நீங்கள் 100% ஏற்றுக்கிறீங்களோ அப்போ தான் பணிவு தன்னடக்கம் வரும். பணிவு தன்னடக்கம் வருதுனாவே அகங்காரம் குறையுதுன்னு அர்த்தம். அகங்காரம் குறைய ஆரம்பிச்சிருச்சுனாவே இறைவன் உங்களுக்கு அருள் செய்ய ஆரம்பித்து விட்டார் என்பதே பொருள். எப்போ தெரியுமா பணிவு தன்னடக்கம் வரும், எதுவுமே நம்மளது இல்லைன்னு தெரிஞ்சாதான் பணிவு தன்னடக்கமே வரும். நான் செய்தேன் என்று நினைக்கும் போது அந்த கிரெடிட்ஸையும் எடுத்துக்கிறீங்க, பாவத்தையும் எடுத்துக்கிறீங்க, ஆனால் இக்னோரன்ஸில் இருக்கீங்க. இக்னோரன்ஸ்னா என்ன, அறியாமையில் நீங்கள் இருக்கின்றீர்கள். யூ மஸ்ட் நோ த வேல்யூ ஆஃப் த சோல், யூ மஸ்ட் நோ த பவர் ஆஃப் த காட், யூ மஸ்ட் நோ ஹூ யூ ஆர். நீங்கள் யாருன்றது புரிஞ்சுட்டிங்கன்னா இது வராது, இந்த திமிர்த்தனம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா எனக்கு கையை கொடுத்தது இறைவன் தான், எனக்கு காலை கொடுத்தது இறைவன் தான். நீங்கள் எதுவும் கொடுத்தீங்களா, உடலுறவு வைத்து கொண்டதோடு உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. உடலுறவு வச்சுக்கும் போது மூச்சு கரெக்டாக போயிட்டு வரணும்னு கொடுத்தது யாரு, பொண்டாட்டியா புருஷனா, இறைவன். அப்போ உடலுறவுக்கும் நீங்கள் காரணம் இல்லை. உடலுறவினால் வெளிப்படக்கூடிய விந்துவும் உங்களுக்கு கிடையாது. ஸ்பேமும் யாரோடது, உங்களுதா, யார் இது, இறைவனோட. சாப்பாடு சாப்பிடுவதோடு எனது கடமை முடிந்து விட்டது. சாப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி, கூழாக மாற்றி, கூழை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் கலக்க வச்சு அதில் இருக்கிற சத்தை பிரித்து அதை ரத்தமாக மாற்றி, ரத்தத்தை தாண்டி ஒரு நிலை இருக்குது, அந்த நிலையை கடந்து தான் விந்து இருக்குது. ஆண்களுக்கு விந்து, பெண்களுக்கு
ஸ்ரோனிதா, இப்போ என் கேள்வி என்னென்னா, நான் சாப்பாடு சாப்பிட்டு மென்னு முழுங்குறதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. அதே கரெக்டாக மென்னு முழுங்குறது இல்லை, நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? வாயில் போட்டோன்னே உடனே உள்ளே போயிடணும்னு நினைக்கிறீங்க, மெல்றதும் கிடையாது, பழகிடுச்சு உங்கள் மைண்டு. வாயில் போட்டோன்னே உடனே உடனே முழுங்கு, உடனே உடனே முழுங்கு என்று உங்களது மனம் பழகி விட்டது. இப்போ என்ன, வாயில் போடுறீங்க, அப்படி அப்படியே முழுங்குறீங்க, உள்ளே போய் அது சத்தா மாறி நம்ம உடம்பில் ரத்தமாக மாறி அந்த ரத்தம் எல்லா இடங்களுக்கும் சரியாக போய் அந்த ரத்தம் என்பது ஒரு கட்டத்திற்கு மேல் பிந்துவாக மாற வேண்டுமென்றால் அதுக்கு நீங்கள் ஏதாவது உட்காந்து கோடிங் ஃபார்முலா ஏதாவது எழுதுனீங்களா? அப்போ விந்து உங்களுக்கு கிடையாது, விந்து உங்களுக்கு கிடையாதுன்னா அஃப்கோர்ஸ் ஸ்ரோனிதமும் உங்களுக்கு கிடையாது. ஆண்களுக்கு விந்து, பெண்களுக்கு ஸ்ரோனிதம், ரெண்டு என்னது கிடையாது. இந்த விந்துவும் ஸ்ரோனிதமும் ஒன்றாக சேர்ந்து குழந்தையாக வருகிறது. அந்த குழந்தை முத வாரத்தில் எப்படி இருக்கணும், ரெண்டாவது வாரத்தில் எப்படி இருக்கணும், மூணாவது வாரத்தில் எப்படி இருக்கணும், நாலாவது வாரத்தில் எப்படி இருக்கணும், அஞ்சாவது வாரத்தில் எப்படி இருக்கணும், ஆறாவது வாரத்தில் எப்படி இருக்கணும், ஒரு மாதம் முடியும் போது குழந்தைக்கு இது வரணும், ரெண்டு மாதம் முடியும் போது குழந்தைக்கு முதுகுத்தண்டு வளர வேண்டும், இதயம் வர வேண்டும், கண் வர வேண்டும், தலை வர வேண்டும், கால் வர வேண்டும்ன்றதுக்கு நீங்க ஏதாவது உட்காந்து கோடிங் எழுதுறீங்களா? என் குழந்தைன்னு எப்படி சொல்றீங்க? உங்கள் மூலியமாக வந்தது, ஆனால் அது உங்க குழந்தையா? ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? அப்புறம் ஏன் இவ்வளோ அட்டூழியம்? அந்த புள்ள நான் சொல்றதை தான் கேட்கணும், நான் விருப்பப்படுறத தான் படிக்கணும், உங்களை அப்படி எவனாவது போட்டு டார்ச்சர் பண்ணா நீங்க கேட்பீங்களா? நான் சொல்ற வேலையை தான் நீ பார்க்கணும் அப்படி நான் சொன்னால் கேட்பீங்களா? நீங்கள் கேட்பீங்களா? அப்புறம் அப்போ நீங்கள் மட்டும் உங்கள் பிள்ளைய நான் சொல்கிறதான் நீ பேசணும், நான் சொல்கிற வேலையைத்தான் நீ பார்க்கணும், வேறு எதையும் நீ பார்க்கக்கூடாது, வேறு எதையும் நீ பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாமா? நியாயமா அது? உங்கள் மூலியமாக வந்த குழந்தையை பக்குவமாக பத்திரமாக வளர்த்தெடுப்பது மட்டும்தான் உங்கள் கடமை. ஆனால் அந்த குழந்தை உங்கள் குழந்தையே கிடையாது. ஏன்னா அதோட உடலுக்கு வேணால் வயசு ஜீரோவாக இருக்கலாம், அதோட ஆன்மாக்கு எத்தனாயிரம் வயசுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போது எங்கள் அப்பா அம்மாவோட எனக்கு வயசு கம்மி தான், ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? ஆனால் எனது ஆன்மாவிற்கு வயது ஜாஸ்தி. இப்படி ஒவ்வொரு ஆங்கிளையும் நீங்கள் திங்க் பண்ணும்போது என்னாகும், உங்களோட திமிர் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆன்மீகம் என்பது நெருப்பில் நடந்து படுத்து உருளுவதை போன்றதுன்ற, நெருப்பில் நடந்து படுத்து உருண்டா எப்படி இருக்கும், நொந்துரும் வெந்துரும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ என்ன, ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் லைக் Getting into the fire. ஒரு நெருப்பில் நடப்பதற்கு ஈக்குவலானது அப்படிங்கிறான். ஆனால் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற நெருப்பு உங்களை அழிக்காது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற நெருப்பு உங்களை அழிக்காது. ஆனால் எதை அழிக்கும்? எதெல்லாம் நீங்கள் இல்லையோ அதை மொத்தத்தையும் அழிச்சிரும். புரியுதா நான் சொன்னது? நல்லா கவனிக்கிறோம். இந்த ஆன்மீகம் எனும் நெருப்பானது உங்களை அழிக்காது, ஆனால் எதெல்லாம் நீங்கள் இல்லையோ அது அனைத்தையும் சுட்டு பொசுக்கி விடுமா? அப்போ அங்கே என்ன மிஞ்சும்னு நினைக்கிறீங்க? இப்போ என்ன அழிக்காது, ஆனால் எதெல்லாம் நான் இல்லையோ அதெல்லாம் அழிச்சிருந்தா என்ன மிஞ்சும்? ஒன்றும் மிஞ்சாது. அங்கே ஒன்றும் மிஞ்சாதுன்னா உடல் இருக்கும், ஆனால் நான் என்கின்ற அந்த ஆணவமும் அந்த அகங்காரமும் சுக்கு நூறாக பொசுங்கிவிடும், அழிந்துவிடும். புரிஞ்சுதா? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும்.
புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.